வெல்கம் டு மார்க். உங்க பிசினஸ் இப்படி இப்படிலாம் இல்ல, எப்படி மார்க்? கமல்ஹாசன் நடிப்பில் லோகேஷ் நாகராஜ் டைரக்ஷனில் வெளியான படம் தான் விக்ரம். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த நிலையில் சென்னையில் இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான முறையில் நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில் பேசின கமல்ஹாசன் வந்து, கடைசி 10 வருஷத்தில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரிலீஸ் ஆன படம் தான் விக்ரம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு பிறகு வந்து லோகேஷ் நாகராஜ் வந்து தளபதி 67 டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ அந்த படத்துக்கும் கமல்ஹாசன் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. இந்த வெற்றி விழாவில் நடிகர் கமல்ஹாசன் பேசின வீடியோ தான் சமூக வலைதளங்கள் வைரலாக போயிட்டுருக்கு. இங்கிலாந்தில் நடிகர் அஜித் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே பைக் ட்ராவலும் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட டீமோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸும் சமூக வலைதளங்கள் வைரலாக போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அஜித் அவர்கள் வந்து இந்தியா முழுவதுமே பைக்கில் ட்ராவல் பண்ணார். ஸோ அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவையும் இப்போ நடிகர் அஜித் வந்து இங்கிலாந்தில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸையும் ஃபேன்ஸ் எல்லாருமே சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இயக்குனர் சீன ராமசாமி டைரக்ஷனில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் மாமனிதன். இந்த படம் வந்து June 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ சென்னையில் பத்திரிகையாளரை சந்தித்த இயக்குனர் சீன ராமசாமி வந்து, இந்த படத்தோட இசையமைக்கும் பணிகளின் போது இசைஞான இளையராஜா அவர்கள் வந்து என்னை அனுமதிக்கலை. ஸோ எந்த ஒரு தவறுமே பண்ணாமல் என்னை ஏன் நிராகரிக்கணும் அப்படின்னு டைரக்டர் சீன ராமசாமி வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அந்த ஒரு வீடியோ தான் சமூக வலைதளங்கள் வைரலாக போயிட்டுருக்கு. விக்ரம் திரைப்பட வெற்றி விழாவில் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசின வீடியோ வந்து சமூக வலைதளங்கள் வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது விக்ரம் திரைப்படத்தில் வசூலில் வந்து எல்லாருமே பார்வையிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தமிழ்நாடு விநியோகஸ்தர் சார்பாக வந்து எங்களோட ஷேர் வந்து 75 கோடி ரூபாய் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எந்த ஒரு தமிழ் படமும் செய்யாத சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் விக்ரம் திரைப்படம் வந்து 3 வாரங்கள் வந்து திரையரங்கில் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மாத இறுதி நாட்கள் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு டிக்கெட்டும் கிடைக்கல. ஸோ எனக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணி டிக்கெட் கேட்குறாங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசின இந்த ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்கள் வைரலாக போயிட்டு இருக்கு. காஸ்டியூம் டிசைனர் கனி வந்து பிரபல சமையல் நிகழ்ச்சி மூலமாக ஃபேமஸ் ஆனாங்க. இப்போது டைரக்டர் சுசீந்திரன் டைரக்ட் பண்ணக்கூடிய வள்ளிமேல் அப்படின்ற படத்தில் வந்து நடிக்க ஒப்பந்தமாயிருக்கிறாங்க. ஸோ இவர்களுடைய சகோதரிகளான விஜயலட்சுமி நிரஞ்சனி வந்து நடிகைகள். ஸோ இப்போ இவங்களும் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனாலே ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுது. ஸோ வள்ளிமேல் படத்தில் வந்து கனி என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். லிங்குசாமி டைரக்ஷனில் தமிழ் மற்றும் தெலுங்கில் உருவாகி வர படம் தான் தி வாரியர். இந்த படத்தில் ராம் போத்ரேனி ஹீரோவாக நடிக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீர்த்தி ஷெட்டி இந்த படத்தில் ஹீரோனாக நடிக்கிறாங்க. இந்த படத்தில் கீர்த்தி ஷெட்டிக்கு தமிழ் டப்பிங்க்கு பல கலைஞர்கள் பேசியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு வயசுமே அவங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படிங்கிறதுனால இயக்குனர் லிங்குசாமி அவருடைய மகளை வந்து கீர்த்தி ஷெட்டிக்கு வந்து தமிழ் டப்பிங் பேச சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வாய்ஸ் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால கீர்த்தி ஷெட்டிக்கு தமிழ் டப்பிங் வந்து இயக்குனர் லிங்குசாமியோட மகள் தான் பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகுது. சுதா கொங்கோரா டைரக்ஷனில் தமிழில் சூரியன் நடிப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் சூரிய ரிப்போர்ட்டர். இந்த படம் வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க. இந்த படத்தில் அக்ஷய்குமார் வந்து ஹீரோவாக நடிக்கிறார். ஸோ இந்த படத்தில் சூர்யாவும் ஒரு முக்கியமான கேமியோ ரோல் பிளே பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது சம்மந்தமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்து சூர்யா தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இதனாலே இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுது. ஸோ சூரிய ரிப்போர்ட்டில் சூர்யா வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ சூரிய ரிப்போர்ட்டோட ஹிந்தி ரீமேக்கில் சூர்யா வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறார் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இயக்குனர் சங்கர் வந்து இப்போ ராம்சரண் படத்தை வந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் இந்தியன் 2 மறுபடியும் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இப்போ சமீபத்தில் டைரக்டர் சங்கர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அந்த இன்டர்வியூவில் எனக்கு வில்லன் அப்படின்னு சொன்னாலே டக்குனு மைண்டுக்கு வரது வந்து விஜய் சேதுபதி தான். அவர் வந்து தமிழ் தெலுங்கு உட்பட பல மொழிகளை வந்து நடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு. குறிப்பாக தமிழில் வில்லனாக நடிக்கக்கூடிய படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து வில்லன்னாலே விஜய் சேதுபதி தான் டக்குனு மைண்டுக்கு வருது. ஸோ அவர் வந்து இன்னும் நிறைய படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைரக்டர் சங்கரோட இந்த ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் சங்கர் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி வில்லனாக நடிக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகுது. சூரி வந்து விடுதலை படத்தில் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்ன ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்கள் வைரலாக போயிட்டு இருக்கு. வெண்ணிலா கபடிக்குழு படத்தில் இருந்து எனக்கும் சூரிக்கு வந்து நல்ல நட்பு இருக்கு. ஸோ அந்த நட்பு வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. சூரிக்கு நான் நிறைய அட்வைஸ் கொடுப்பேன், டிஃப்ரெண்டான கேரக்டரில் நிறைய நடி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ வெற்றிமாறன் டைரக்ஷனில் விடுதலை படத்தில் சூரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. ஸோ இது மாதிரி நிறைய அவர் படம் பண்ணணும் அப்படின்னு விஜய் சேதுபதி பேசின ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்கள் வைரலாக போயிட்டு இருக்கு. தளபதி விஜய்க்கு கைது மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு டைரக்டர் லோகேஷ் நாகராஜ் சொன்னதாகவும் ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. லோகேஷ் நாகராஜ் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது தளபதி விஜய்க்கு வந்து கைதி படம் தான் ரொம்ப பிடிச்சது, அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவருக்கும் கைதி மாதிரி ஒரு படம் பண்ணணும் ஆசை அப்படின்னு என்கிட்ட சொன்னதாகவும் சொன்னார். ஸோ அவரை சுற்றி உள்ள ஒரு மார்க்கெட்னால அந்த மாதிரி படத்தை பண்ணுறதுக்கு அவர் தயக்கம் காட்டுறாரு அப்படின்னு லோகேஷ் நாகராஜ் சொன்னதாகவும் ஒரு நியூஸ் வந்து வைரலாக போயிட்டு இருக்கு.